வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1957 மனித முதல் செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்புனதுலேருந்து வேறு கிரகத்துக்கு சூரியனுக்கு ஏன் சூரிய குடும்பத்தை தாண்டி கூட ஸ்பேஸ் கிராஃப்டை இன்னைக்கு அனுப்பிட்டாங்க. இப்படிப்பட்ட விண்வெளி வரலாற்று தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 1957 அக்டோபர் 4 இருந்து தான் சோவியத் யூனியனோட ஸ்பட்னிக் அப்படின்ற விண்கலம் விண்வெளியில் ஏவப்பட்டதில் இருந்து தான் நம்ம விண்வெளிக்கு போயிட்டு வரோம். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட பனிப்போர், அரசியல் விரோதம் தான் இந்த ஸ்பட்னிக் விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு மிக முக்கியமான காரணம். ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல அணு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு போக கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து செல்ல ICBMS உருவாக்க போட்டிட்டு வந்தாங்க. அப்போதான் வானத்தை அண்ணாந்து பார்த்தாங்க போல விண்வெளிக்கு சண்டையிட ஆரம்பிச்சாங்க. சோவியத் ரஷ்யாவில் R7 ராக்கெட்டை ராக்கெட் டிசைனர் செர்ஜி கோர்லவ் உருவாக்கினாரு. ஸ்பட்னிக் மேலே ஏவுனதுக்கு அப்புறம் அது லைவாக தான் இருக்குன்னு பூமியில் அந்த விண்கலம் அனுப்புகிற சிக்னலை ரிசீவ் பண்ண ரிசீவர்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தாங்க. அப்போ இருந்த ஸ்பீடுக்கு சுமார் 96 ஒரு முறை பூமியை சுற்றிக்கிட்டு வந்துச்சு. அந்த டைமில் யூஎஸ்எஸ்ஆரோட இந்த வெற்றியை அமெரிக்காவால் தாங்கிக்கவே முடியலை. துக்கம் மறக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவுக்கு இன்னொரு மிகப்பெரிய அடி. ஒரே மாதத்தில் சரியாக சொல்லணும்னா நவம்பர் 3, 1957 ஸ்பட்னிக் 2 அப்படின்ற செயற்கைக்கோளை அனுப்பி அதில் லைக்கா என்ற நாயை வச்சு அனுப்புனாங்க. இதுலேயும் ரஷ்யாவுக்கு தான் வெற்றி. அமெரிக்காவோட முதல் சக்சஸ்ஃபுல் செயற்கைக்கோள் ஜனவரி 31, 1958 எக்ஸ்ப்ளோரர் என்ற செயற்கைக்கோள் தான் இந்த பேரை வாங்கி கொடுத்துச்சு. இந்த எக்ஸ்ப்ளோரர் வின் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 அமெரிக்கா ராக்கெட் லான்ச்சில் தோல்வி அடைஞ்சி இருந்தாங்க. எக்ஸ்ப்ளோரரோட வெற்றிக்கு அப்புறம் தான் அமெரிக்கா விண்வெளி ஆய்வு நிலையம் உருவாக்கப்படுது. நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் 1958 உதயமாகுது. இதுக்கப்புறம் ஸ்பேஸ் ரேஸ் சூடு பிடிக்குது. மறுபடியும் அமெரிக்காவுக்கு பலத்த அடி. ஏப்ரல் 12, 1961 108 பூமியோட லோ எர்த் ஆர்பிட்ல யூரி ககரின் போயிட்டு சுத்திட்டு வராரு. இதுலயும் யூஎஸ்எஸ்ஆர் தான் ஜெயிக்குது. விண்வெளிக்கு முதல் சேட்டலைட் டு ஸ்பேஸ், முதல் உயிரினம் விண்வெளிக்கு போனது, ஏன் முதல் மனுஷன் விண்வெளிக்கு போனதெல்லாம் ரஷ்யா பக்கம் சாதனையா வந்து நிக்குது. இதை பார்த்த அமெரிக்காவுக்கு செம்மைய காண்டானாங்க. 1960 ப்ராஜெக்ட் ஜெமினி அப்படின்ற திட்டத்தின் மூலயமா பிரசிடென்ட் கென்னடியோட கனவு திட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் விண்வெளியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா நாடுகளையும் தாண்டி நிலா மேலே கென்னடியோட பார்வை போச்சு. அனௌன்ஸ் பண்ணுறாரு, எப்படியாவது முதல் மனுஷன் நிலாவில் காலை வைக்கணும், அதுவும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபராக தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. 1968-1972 இடையில் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தாங்க. கடைசியாக 1969 அப்போலோ 11 மூலயமா இந்த கனவு நிதர்சனமாச்சு. நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல் மனுஷனாக நிலாவில் காலை வைக்கிறாரு. அமெரிக்கா சரித்திரம் படைச்சாங்க. அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி மூலமா அதை லைவ் டெலிகாஸ்டும் பண்ணாங்க. நாசாவை அமெரிக்காவே தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. நிலாவில இருந்து சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. பாறைகள் மணல்கள்னு பூமிக்கு எடுத்துட்டு வந்து டெஸ்டும் பண்ணாங்க. இந்த ஸ்பேஸ் ரேஸ் இதோட நிக்கல, இதை தாண்டி நிறைய முறை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நாசாவுடைய பார்வை வெள்ளி கிரகத்தின் மீதும் செவ்வாய் கிரகம், புதன் கிரகம்னு கிரகங்கள் மேல பட ஆரம்பிச்சது. இதை மரைனர் அப்படின்ற ஒரே விண்கலம் மூலமா சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரஷ்யாவுக்கு அமெரிக்கா மேல காண்டாகுது. இதனால சல்யூட் 1 அப்படின்ற முதல் விண்வெளி நிலையத்தை லான்ச் பண்றாங்க. உடனே நாசா அந்த சல்யூட் 1 ஆப்போசிட்டா ஸ்கை லேப் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்வெளியில ஏவுறாங்க. 1970 நாசா வைக்கிங் அப்படின்ற ப்ராஜெக்ட் மூலமா செவ்வாய் கிரகத்துல தரையிறங்குறாங்க. அங்க தரையிறங்கி அந்த ரோவர் மூலமா ஆராய்ச்சியும் மேற்கொள்றாங்க. வெறும் 10-15 வருஷத்துல இத்தனை லான்ச். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஏகப்பட்ட போட்டிகள் நடவுது விண்வெளியில. 1972 அப்போலோ திட்டம் மூலமா அமெரிக்கா அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க, அப்போலோ திட்டம் இதோட முடியுது அப்படின்னு. இன்னைக்கு வாயேஜர், ஹபுள், ஐஎஸ்எஸ், ஜேம்ஸ் வெப், நியூ ஹாரிசான், ஜூனோ, பார்க்கர் சோலார் ப்ரோப்னு இப்படி எக்கச்சக்கமான திட்டங்கள் விண்வெளியில நடந்திருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே மூல ஆதாரமா இருந்தது இந்த ஸ்பேஸ் ரேஸ் தான். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த இந்த இடைப்பட்ட போர்னால தான் விண்வெளி இவ்வளோ பெருசா இருக்கு, இத்தனை கிரகங்கள் இருக்கு, இவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கு, நம்ம பூமி வந்து எல்லை இருக்கு, இவ்வளோ சின்னதா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணது இந்த ஸ்பேஸ் ரேஸ் தான். இந்த ஸ்பேஸ் ரேஸுக்கு அப்புறம் தான் நாம இவ்வளோ தூரம் பயணிச்சு வந்திருக்கும். இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த பிடிச்சிருக்கிற பயணம்
நேரம் உங்களுக்கு கதையா சொன்னதுல எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த ஸ்பேஸ் ரேசரோட கண்டினியூ வீடியோ வந்து பாத்தீங்கன்னா விரைவில் வந்து சேரும். வந்து சேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா இந்த ஸ்பேஸ பத்தி ஆர்வம் இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம அனுப்பிவிடுங்க. இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.